வாட் இஸ் எ வீடியோ? ஒரு வீடியோங்கிறது என்ன? நம்மளால் எத்தனை பேருக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியும்? இப்போல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் நம்ம பார்க்குறோம்? பட் அந்த வீடியோக்கான டெக்னாலஜி பற்றி, இல்லை அந்த வீடியோங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கும் கான்செப்டும் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஹவு மெனி ஆஃப் அஸ் நோ தட்? இந்த வாரம் டேக் ஜீரோவில் கம், லெட்ஸ் ஜம்ப் இன். இன்றைக்கி வந்து நிறைய மீடியா ஃபைல் டைப்ஸ் இருக்குது. அதில் ரெண்டு முக்கியமான மீடியா ஃபைல் டைப்ஸ், ஒன்று வந்து இமேஜ் இல்லை ஃபோட்டோ இல்லை பிக்சர் அப்படின்னு சொல்லலாம், அண்ட் தி அதர் இஸ் வீடியோ. முக்கால்வாசி நம்மளுக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ்லாம், ஒன்று வந்து மூவ் ஆகாது, ஸ்டாட்டிக்காக இருக்கும், இன்னொன்று வந்து லைவ் மோஷன் கேப்சர் பண்ணும். பட் இதெல்லாம் தாண்டி இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஹவ் மெனி ஆஃப் அஸ் நோ தட்? எஸ், one is nothing but an extended distribution of the other. Video is nothing but an extended distribution of photos over time. Let's consider this card as a photo or a picture. So a video is just an animated distribution of similar images or pictures over time. Appa neenga enna kekkalam, appo indha videos ingiradhu verum photos dhaana, vera edhu illaya appadina, is it the same? To answer your question, well, not exactly, but in a way, yes. நம்ம வந்து ஒரு ஃப்ளிப் புக் கன்சிடர் பண்ணலாம். ஐ திங்க் அ லாட் ஆஃப் அஸ் நோ அபவுட் ஃப்ளிப் புக் அனிமேஷன். இன்ஃபேக்ட் இந்த கான்செப்ட் தான் நமக்கு வந்து ஒரு கார்ட்டூன் ப்ரொடக்ஷனோட எஃபர்ட்டும் அது பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எடுத்து சொல்லுச்சு. ஆனால் நம்ம வீடியோ பார்க்கும்போது ஃபோட்டோஸ் பார்க்குற மாதிரியே தோன்றது இல்லையே அப்படின்னு நீங்கள் நான் கேட்கலாம். ஸோ ஆஸ் அ செட், இந்த வீடியோங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. So, in the concept is nothing but an illusion or a trick or a magic. I mean, cinema is just magic for most of us. This illusion or trick or in the maya has a lot to do with our human brain. So, every single photo or a picture in a sequence is nothing but a frame. Or angerna and the frame ingra or vaarthai frames per second in kelvi pattirukku. So, ஒரு ஸ்டாப் மோஷன் இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிக் பிக்சர்ஸ்க்கும் ஒரு ஃப்ளூயிடிக்கான ஒரு சீக்வன்ஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு சின்ன கான்செப்ட் தான் இருக்குது. ஒரு செகண்டில் நம்மளால் 24 டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோங்கிறது ஒரு ஃப்ரேம்னு நான் சொன்னேன், இந்த மாதிரி 24 டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்டில் நம்மளால் பார்க்க முடிஞ்சால் ஆ ஹியூமன் பிரெயின் வில் பர்சீவ் தட் ஆஸ் அ மோஷன் பிக்சர். அது ஒரு லைவ் மோஷனாக நம்மளுக்கு வந்து பர்சீவ் ஆகும். தட்ஸ் தி ஹேக் ஆஃப் தி ஐ அண்ட் தி பிரெயின். We feel that's why it's called motion picture. It's nothing but picture in motion. We also feel that might be one of the reasons, because we couldn't find any clear article on this. Ana, the whole in charge of the unit behind visuals and lightings and everything, he's known as the director of photography. So I think because the underlying element of every video and footage is a photo at the end, and that's why he's called that. So just consider this bullet passing through this whole screen in 1 second. இப்ப இந்த ஒரு செகண்ட்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ளூயிடிக்கா தெரிஞ்சது. பட் தென் இதுக்கு பின்னாடி, as I told you, we have 24 different frames in just 1 second. 24 frames இல்ல அதுக்கு மேல நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு வினாடிக்குள்ள நமக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டா our mind and our brain will perceive that as a motion picture. 24 different frames in mode, there are 24 different single pictures within this. So the first bullet was here, first second layer, I think it would be somewhere here. 12th or 17th frame layer will be somewhere here, and then 24th frame layer will be somewhere here. So when you see, when a human eye sees 24 different animated or sequential pictures in just 1 second, that's when we see or perceive that as a motion. இந்த ஃப்ளிப் புக் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான், இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் கார்ட்டூன் அண்ட் எவ்ரி திங் ஸ்டார்டட். பட் இஃப் யூ நோட்டீஸ், நம்ம பழைய கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஃப்ளூடிக்காக இல்லாமல் இருக்கும். பட் இப்போ வர கார்ட்டூன்ஸ்லாம் இட்ஸ் தி அனிமேஷன் இஸ் டோட்லி அட் அ டிஃப்ரெண்ட் லெவல், ஒரு மூவி மாதிரி இருக்கும், ரொம்ப ஃப்ளூடிக்காக. ஸோ அப்போல்லாம் வந்து தேவர் லெஸ் தென் 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஆர் பேசிக்லி ஃபார் அன் ஆர்டிஸ்ட், ஒரு செகண்டுக்கு 24 ஃபோட்டோ ஆர் 24 பிக்சர் அந்த மாதிரி ட்ரா பண்ணுறது, இட் வாஸ் sometimes just too much to ask for.
ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 16 ஃப்ரேம்ஸ் இல்லை 12 ஃப்ரேம்ஸ் மட்டும் வரைஞ்சிட்டு ஒரு ஒரு ஃப்ரேமையும் ரெண்டு வாட்டி காட்டுவாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு ஓவர் ஃப்ளூடிக்காக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டாப் மோஷன் மாதிரி நம்மளுக்கு தெரியும். டு ரியலைஸ் தட் ஆல் த மேஜிக் தட் வி சீ ஆன் த ஸ்க்ரீன் ஹேஸ் திஸ் அண்டர்லைங் கான்செப்ட் ஆஃப் இல்யூஷன் ஆர் ட்ரிக் ஜஸ்ட் ப்ளோஸ் மை மைண்ட் எவ்ரி டைம் ஐ திங்க் ஆஃப் இட். ஒரு கேமரா எவ்வளோ ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ஷூட் பண்ணுறதும் ஒரு ஃபைனல் அவுட்புட் வீடியோ எவ்வளோ ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ப்ரொஜெக்ட் ஆகுறதும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹவு அ ஃபுட்டேஜ் இஸ் பர்சீவ்ட் அண்ட் அண்டர்ஸ்டுட். 24 frames is more or less a standard today, as anything lesser than that would give us a non-fluidic feel. இன்னைக்கு வந்து cameras are equipped to shoot at more than just 24 frames per second. Especially slow motion sequence-க்கு higher frames per second-ல ஷூட் பண்ணாதான் நமக்கு ஒரு clean, high quality slow motion கிடைக்கும். கம்மி ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ஷூட் பண்ணால் நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த கண்டினியூட்டியும் ஃப்ளூயிட்னஸும் பிட்வீன் ஃப்ரேம்ஸ் இருக்காது. ஏர்லி ஃபில்ம் மேக்கிங் எரால ஹேண்ட் கிராங்க்ட் கேமராஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த கேமராவோட ரெக்கார்டிங் வந்து சினிமாட்டோகிராஃபர் கையில் தான் ரீல ரோல் பண்ணுவார். இன்ஃபேக்ட் இதனால தான் இன்றைக்கி வந்து ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு காமன் டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த அந்த ரோலிங்கிற வார்த்தையோட இன்செப்ஷன் வாஸ் திஸ் ஏர்லி 1900s ஆர் ஈவன் பிஃபோர் தட். விஷுவலாக ட்ரிவன் பண்ண படம் மட்டுமே, அதாவது வாய்ஸ் ஓவர் இல்லாமல் இல்லை டயலாக்ஸ் இல்லாமல் நம்ம விஷுவலாக பார்க்குற படம் மட்டுமே, அதெல்லாம் வந்து 16 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் தான் ஷூட் ஆனது. பட் அஸ் வி நோ ஹியூமன் பிரெயின்க்கு வந்து 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் தான் அந்த ஃபுட்டேஜ் வந்து ஃப்ளூடிக்காக லைவ் மோஷனாக தெரியும். ஸோ அதனால 16 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ஷூட் பண்ண வீடியோ அண்ட் ஃபுட்டேஜஸ் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டாக ஸ்பீட் அப் பண்ணப்பட்டது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வை தோஸ் மூவிஸ் த ஒன்ஸ் ஆர் விஜுவலி ட்ரிவன் அண்ட் டு நாட் ஹேவ் டயலாக்ஸ், அந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக்காக அதுக்கு ஒரு காமிக்கல் அண்ட் ஹியூமர் எலிமெண்ட் இருக்கும். லெஜண்ட் சாப்ளினோட மூவிஸ் ஆர் த ரைட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். டுடே வித் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி இன்னைக்கு வந்து டெக்னீஷியன்ஸ் ஹேவ் தி ஃப்ளெக்சிபிலிட்டி டு சூஸ் ஃப்ரம் ஃபார் மோர் ஹையர் ரேஞ்சஸ் தென் ஜஸ்ட் 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து யூஸ் திஸ் ஃப்ரேம் ரேஞ்ச் டு கன்வே டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் ஆன் ஸ்க்ரீன். இன்ஃபேக்ட் ஒரு கமர்ஷியல் மாஸ் எலிமெண்ட்டை ஹைலைட் பண்ணுறதுக்கு பைரவால இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் கன் ஷாட் சீக்வன்ஸ் வந்து 500 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து ஷூட் பண்ணாங்க. த ரா வீடியோ இஸ் ஷாட் அட் 500 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். டுடே த ஸ்டாண்டர்ட் பிளேபேக் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அட் தியேட்டர்ஸ் இஸ் 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் ஓ மோ. இன்ஃபேக்ட் யூடியூப் வந்து கரண்ட்டாக தே ஹவ் எனேபிள்ட் அ பிளேபேக் ஆப்ஷன் அட் ஹையர் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் டு எனேபிள் much more richness and fluidness to their content to feel more cinematic. But one astonishing information that we stumbled upon is some people have a medical condition or a disorder called akinetopsia, by which they can only spot static objects and not perceive them as live motion moving objects. டெய்லி லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம பார்க்குற மாதிரி ஃப்ளூயிடிக்காக ஒரு படம் பார்க்குற மாதிரி லைவ் கண்டினியூஸாக அவங்களால பார்க்க முடியாது. அண்ட் திஸ் காசஸ் தெம் கிரேட் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் வெரி சிம்பிள் திங்ஸ் தட் ஆக்சுவலி வி டேக் ஃபார் கிராண்டட். இட்ஸ் பின் நைஸ் டாக்கிங் டு யூ ஆன் அவர் ஃபர்ஸ்ட் டேக் ஜீரோ எபிசோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மீட் ஆன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ.